இந்த ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஸ்வீட்டான லவ் ஸ்டோரி கேக்குறீங்களா? அவ்வளோ சீன் போட்டேன். ஏதோ ஸ்கூல் ஃபஸ்ட் டே, புதுசாக அட்மிஷன் ஆனேன். பார்க்க சுமாரா சுப்ரானா தான் பார்த்தேன். சட்டன் திரும்பிட்டேன். என்ன எடுத்த உடனே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருந்தா? பயமா இருக்காதா? அதான் பார்க்கல. ஆமாம், நீ பயந்தாலதான். ஸ்கூல்ல அத்தனை பேர் இருந்தப்போ என்ன மட்டும் ஏன் பார்த்த? ஆமா, உன்ன மட்டும் என்ன பார்த்தேன். சரி, அந்த நிமிஷம் நான் தோணுனதை சொல்லவா? உன்னை பார்த்த அந்த நிமிஷம் என் மனசுல தோணுன ஒரே விஷயம், டே அவளை பாடுறா, நாசமா இருக்காடா, இவதானா உன் லைஃபே மாத்த போறா. இந்த மாதிரி விஷயங்கள் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. சரி, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சேன். ஆயிட்டேன். நிறைய சண்டை வரும்ல நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா இருக்கப்போ. நிறைய சண்டை வந்தா கூட சேர்ந்து காதலும் வரும். இப்பதான் புரியுது, வராமலே இருந்திருக்கலாம். சும்மாப்பா, நீ ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட் தான் ரொம்ப பெஸ்ட் மூமெண்ட், ஷாக்கிங்காவும் இருந்தது. ஏதோ கெமிஸ்ட்ரி புக் கேக்குற மாதிரி கேட்ட. கெமிஸ்ட்ரி வரணும் தானே கேட்டேன். எப்படி அவளை கட்சி வந்துச்சுனே தெரியல, ஆனா டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அப்ப சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீ மறந்துருப்ப. இப்ப நான் உனக்கு லவ் யூ சொன்ன என்ன சொல்லுவ? ஃப்ளாட் ஆயிட்டேன். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. சரி, காலேஜ் லைஃப் பத்தி நீ சொல்லு பாப்போம். ஸ்கூல்ல ஸ்டாஃப்லாம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் காலேஜில் தான் வி வேர் க்ளோஸ், எந்த தொல்லையும் இல்லை, ஃப்ரீயா பேசணும்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன் கோத்த காலேஜில் தான் பார்த்தேன். என்ன டீஸ் பண்ணாங்கன்னு அப்படி சண்டை போட்டேன். சண்டைக்காரன் அதான். எந்த சண்டை இல்லாம வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கல்ல? ஏய், உங்க அப்பா ஜாலி தானே, அதான் ஒத்துக்கிட்டாரு. அட, நீ வேற போற போக்குல சொல்லிட்டேன். இன்னமும் இன்னொரு தோசை ஊத்துங்கிற மாதிரி கேட்டேன். என்ன சட்னி ஒரு தினசா இருக்கு. பா, சட்னி சரியாவே இல்லைப்பா, ஊசி போன மாதிரி இருக்கு. டேய், ஏன் சட்னியை குறை சொல்றியா நீ? இன்னும் கொஞ்சம் வருஷம் தான்டா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாரவ எப்படி சமைக்கிறா, நீ என்ன சாப்பிட்றேன் நான் பார்க்குறேன். தட்டை ஒழுங்காக வச்சு சாப்பிட தெரியல. இரு இரு, கல்யாணம் பண்ணி வைப்போம்ல, அப்போ தான் என் சமையலோட அருமை உனக்கு புரியும். பண்ணி வை கல்யாணம், பண்ணி வை. யார? நம்ம வீட்டுக்கு ரெண்டு தடவை வந்திருக்கா. நீ கூட கடைசி வரைக்கும் என் ஃப்ரெண்டு நினச்சிட்டு வாசல் வரைக்கும் போய் டாட்டாலாம் சொல்லிட்டு வந்த. ஆறு வருஷமாக லவ் பண்ணுறோம், அவள் எனக்கு இப்படி அப்படின்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் அம்மா இல்லாத குறைய அவள் எனக்கு தீர்த்து வைப்பான்னு தோணுதுப்பா. அப்போ அவள் ரியாக்ஷன் பார்க்கணுமே. என்ன தான் இருந்தாலும் லைட்டாக அள்ளு விட்டுருச்சு. நேரம் போனதே தெரியல. ஆமாம், ஐஸ்கிரீம் கூட மெல்ட் ஆகிடுச்சு. சரி, அதை பற்றி கவலை இல்லை. எப்படியும் என் அப்பாவும் சரி, உன் அம்மாவும் சரி, நம்ம மேரேஜுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம். என்ன தான் சோகம் வந்தாலும் அதையும் தண்ணி நம்ம சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம். இனிமேலும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும். இதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி சின்ன இடைவேளை கூட இல்லாமல் நம்ம மேரேஜ் லைஃப்பை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என் செல்ல அனார்கலி. அனார்கலி இருக்கேன்டா. கூட பண்ண வச்சுறேன்ப்பா. டேய், நடிக்காதடா. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதான் வீடு, இதான் உன் ஒய்ஃபு, சரியா? இப்படிலாம் சினிமாவில் வர மாதிரி சொல்லவே நினைக்காத. உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். ஒழுங்காக இருங்க. லைஃப்பில் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குடா, அதுக்கு நிறைய உழைக்கணும், சரியா? ஸோ உன் கோலில் ரீச் பண்ணு, அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. பேரண்ட்ஸ் சம்மதத்தோட மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம லவ் ஃபுல்ஃபில் ஆனதே தோணும். த பெஸ்ட் பார்ட் இன் லவ். Thank you.
தூங்குது பாத்தியா? மூணு மாசம் கழிச்சு தான் வேலைக்கு போக போறன்ற அதுப்பு. ஓ சாரி 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 சன்ஷைன். அசிங்கமா இருக்கியா? அதான் ரசிச்சுட்டு இருக்கேன். தூங்கும் போது எல்லாம் அசிங்கமா தான் இருப்பாங்க. மூடிட்டு ஸ்டுடியோ கிளம்புடா பண்ணி. போடாடே சைட் அடிச்சது போதும். என் பேர் ஜீவா, ஐம் எ சவுண்ட் இன்ஜினியர். சபா ஏ மார்னிங்டா வாடா. நான் சொன்ன ஃபார்மட்ல தானா? குட் குட். கதாபாத்திரங்களோட அசைவுக்கும் சூழ்நிலைக்கும் சத்தம் உருவாக்கிறது தான் என் தொழில். என்னதான் நிறைய புது ஃபார்மெட் வந்தாலும் எனக்கு இப்படி ரெக்கார்ட் பண்ணுறது தான் பிடிக்கும். ஜீவா கதவு ஓபன்ல தான் இருக்கு. சோந்தேரி, நீ வந்து திறப்பந்தானே? திறந்த கதையை தேடிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியும் நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு. பாரு, டைம் 5:30 தான் ஆகுது. நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோஸ் தான் இன்ஸ்டால அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளா தானே மேரேஜ் பண்ணும், அதுக்கு எதுக்கு போஸ்ட்லாம்? போஸ்ட் தானே. சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கு இருக்கு, ஸ்பெஷலா இருக்கு. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், ஸ்பெஷல் எடுத்து வை. நாளைக்கு கிடைச்சிரும்ண்ணா, நாளைக்கு கண்டிப்பா உங்க அவுட் கொடுத்துருவோம். ஸ்பெஷல் நாதிது பிஸ்கட். உனக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு ரெண்டு நான் சாப்பிடுவேன், ரெண்டு நீ சாப்பிடுவேன், லாஸ்ட்ல இருக்க ஒன்னு யார் சாப்பிடுவாங்கன்னு ஒரு கேம் விளையாடுவோம்ல, அந்த கேம் தான் இன்னைக்கு டின்னர். பசிக்குது, இப்ப போய் கேம் கேம்னு. அப்பாலாம் என்ன இது வரைக்கும் பட்னி போட்டதில்ல தெரியுமா? உடனே திரும்பிடுவா. சாப்பாடுலாம் செஞ்சு வச்சாச்சு, கேம் விளையாட்டு ஒன்றா சாப்பிடலான்னு இருந்தேன். முன்னெல்லாம் நான் பட்னி போட மாட்டேன். ரொம்ப தான் பண்ணுறோம். கேமை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வரீங்களா மேடம்? ஐ, நான் தான் ஃபஸ்ட்டு. சரி விடு, சாப்பிட போலாம். சாப்பாடு செய்யல, கல்யாணம் பண்ணதுக்கு வண்டியாடா. டேய் சுப்பையா கால் பண்ணியிருந்தா. எந்த சுப்பையா? அதான்டா, நல்ல படம் பண்ணியிருந்தா இன்னைக்கு. அந்தாளா என்னவா? அவர் வேற லெவலில் ஏதோ அவுட் கேட்குறாரா. ஆனால் அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். நீ வந்தவொடனே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், என்னென்னு நீயே பேசிடு. டே, அந்த டேரக்டர் ஒரு கிரிட்டிக்கலான சப்ஜெக்டில் படம் எடுத்துருக்காண்டா, அதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸு கொஞ்சம் குறைச்சலாக தான் போடணும். அந்த ப்ரொடியூசர் நம்ம டம்மால் டம்மில் சவுண்ட் கேட்டுட்ருக்கான். அப்புறம் அந்த டேரக்டர் ஒர்க் தான் வேஸ்ட் ஆகும். நான் பேசிக்கிறேன் விடு. டன். சொல்லுங்க சார். சொல்கிறேன் சார். யோ, நான் கேட்குற மாதிரி சவுண்டு போட சொன்னால் நீ மட்டும் உட்காந்து கேட்குற மாதிரி சவுண்டு போட்டு வச்சிருக்கிற. நல்லா 2.0 பாகுபலி மாதிரி டம்மு டம்முன்னு சவுண்டு போட சொன்னால். சார், அது வேறு ஜானர், இது வேறு ஜானர் சார். என்னது யோ, ஜானி ஜானி எஸ்பாப்பாலாம் எனக்கு தெரியும். சார், அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டோரி பண்ணியிருக்கா சார் டேரக்டரு. நீங்கள் கேட்குற மாதிரி டமால் டமில்லாம் போட முடியாது. ஏதோ கமர்ஷியல் பத்து பண்ணுற மாதிரிலாம் சவுண்ட் போட முடியாது சார் இதுக்கு. ஓ, எனக்கே கற்று தெரியா? யோ, நீ எல்லாம் ஒரு ஆள். நான் முதல்லே வேறு ஸ்டுடியோ போகலான்னு தான் சொன்னேன். இந்த டேரக்டர் தான் அக்யூரேசி அது இதுன்னு சொன்னான், அதனால தான் ஒன்ட்டாக கொடுத்தேன். இல்லைனா வேறு ஸ்டுடியோ போயிட்டுருப்போம். இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஃப்யூச்சரில் தேர மாட்டேப்பா நீ.
சார் ஃபியூச்சர் பத்திலாம் பேசாதீங்க சார். ஓ தம்பி, உனக்கு தான் ஃபியூச்சரே இல்லையே. இன்னும் இல்லை, இப்போதான் தோசை பண்ணு, ஜீவா வந்த உடனே தான் சாப்பிடணும். ஜீவா வந்துட்டான் நினைக்கிறேன், இருதோ வர. இதோ வந்துட்டேன். என்னடா சீக்கிரமா வந்துட்ட, ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? சரி ஜீவா சார் உட்காருவீங்களா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வருவேனா. ஆ சொல்லுடி. இன்னும் 3 மாசம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் வீட்டில் தான். எங்கே ஜீவா வீட்டில் இருந்தாவாச்சும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவான், அவனும் ஒர்க் ஒர்க்குன்னு பிஸியாக இருக்கான். சும்மா சரிடி, எங்கேயாவது போனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீயும் வா. பாய் டாட்டா. ஜீவா ஜீவா, என்ன எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போயேன், வீட்டில் ஒரே போர் அடிக்குது, எவ்வளோ நேரம் தான் ஃபோனையே நோண்டிட்டு இருக்குது. 1.5 மணிக்கெலாம் 1.5 GB காலி ஆகிடுது, கேபிள்லையும் அரசியல் பண்ணிட்டாங்க. ஜீவா ஏ மக்கு, ஓடாத வாட்சை கட்டிகிட்டு இருக்க, யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? லைஃப் ஒரு நாள் நிற்க தான் போகுது, சாவ தான் போகிறோம், வாட்ச் தானே, நின்னா நின்று போகுது. ஜீவா. ஆ ஸ்டுடியோவில் ஏதாவது பிரச்சனையா? ஆமாம். என்னாச்சு? ஒரு ஃபிலிமுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன், தப்புன்னு சொல்லிட்டான். நான் கரெக்டாக தான் பண்ணி கொடுத்தேன், ஆனால் தப்புன்றார் அந்த ப்ரொடியூசர். அதுவும் ஃப்யூச்சர் பற்றிலாம் பேசிட்டாரு, ஏதோ ஃப்யூச்சரே இல்லை அது இதுன்னு. இவ்வளோதானா, இதுக்கு போயா இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? இந்த உலகத்தில் நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அதை குறை சொல்லதாண்டா செய்வாங்க, குறை சொல்லிட்டாங்கன்னெலாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. குறை சொன்னவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம முன்னேறத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள விட குறை சொல்கிறவங்க தாண்டா ரொம்ப தேவை, அப்போ தான் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இப்போ ஜீவா சார் என்ன பண்ணுவீங்களா, கொஞ்சம் சிரிப்பீங்களா? சிரி. 1 மினிட். என்ன இது? உனக்கு தான் தெரியும் இல்லை, எங்கள் அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாருன்னு. அவர் ஞாபகமாக என்கிட்ட இருக்க ஒன்றே ஒன்று இந்த வாட்ச் மட்டும்தான். பொண்ணு வீட்டு சீராக நான் இதை கொண்டு வந்துட்டேன். எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்பெல்லாம் இந்த வாட்சை நான் பார்த்துப்பேன். இனிமே உனக்கும் எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்பெல்லாம் நீயும் இந்த வாட்சை பாரு, அப்போது உனக்கு என் ஞாபகம் வரும், உன் கஷ்டம்லாம் போயிடும். காட்டு. இனிமே உனக்கு டெய்லி நான் தான் இதை கட்டி விடுவேன், பட் ஒரு கண்டிஷன், இனிமேல் லைஃப் போச்சு செத்துடுவேன் அது இதுன்னு எதனா சொன்னேன் அவனை கொன்னுடுவேன். ட்ரீட்டு குடுக்குறேன்ற பேர்ல சர்வர் ஆகிட்டானே. நாங்க அர்ஜுன் ப்ரோ. ஓ யா ப்ரோ, ஆக்சன் பண்ணு ப்ரோ. அந்த பொண்ணு பாரு, சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சூப்பர்ல. சரிங்க மாதவன், ஷீ இஸ் கியூட் ப்ரோ. இத பாருங்க ஒரு நிமிஷம். தல இத அப்ப தல பண்ணா, இட்ஸ் ஆல் இன் தி கேம் ப்ரோ. கரடி கூட கபடி ஆடுது. இந்த பொண்ணு கூட தான் இப்ப கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கு. கான்ட்ராக்டா? என்ன கான்ட்ராக்ட்? ஆமா ப்ரோ, நைட் சாட்ஸ் எக்ஸெட்ரா. இந்த பொழப்புக்கு ஜூஸ் ஏன்டா குடிக்கிற? நீங்க குடிங்க, நீங்க குடிங்க. எனக்கு ஒரு லெமன். சூப்பரா இருக்கால ப்ரோ. ஜியோ ப்ரோ, நீங்களே பாருங்க ப்ரோ, சும்மா பாருங்க ப்ரோ ஜாலியா. இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஆள் ஆச்சே. இந்த பொண்ணு எப்படி உன் கூட நைட் சாட்டு ப்ரோ? கமான் ப்ரோ, யாரோட ஃப்ரெண்டாக இருந்தான்னா, லவ்வராக இருந்தானா, இல்லை ஒய்ஃபாக இருந்தால் நமக்குண்ணா, நமக்கு பேசுகிற நிமிஷம் வர்த்தா இருக்கா, அதுதான் முக்கியம் ப்ரோ. இல்லை எனக்கு புரியல, போனார் கூட அவங்க ரெண்டு பேரும் அவுட்டிங்லாம் போய் போனோம். ரொம்ப சின்சியரா?
ப்ரோ இங்கே வாங்கலேன், ஒரு நிமிஷம் வாங்க. இந்த ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் ரெண்டு முகம் இருக்கு, ஒன்று வெளியே இன்னொன்று உள்ள. எதுவும் இல்லை, ஃபோனுக்குள்ள. எப்படி உள்ள வெளியே, உள்ள வெளியே, அதே தான். என்ன எப்படி எப்படி பேசுகிறீங்க ப்ரோ? முன்னாடிலாம் ஒரு பொண்ணை நெருங்கணுன்னா ஒன்று அவங்க வீட்டு வாசலுக்கு போகணும், இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷலாக டியூஷன் சென்டரில் சேரும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் நெட் ஆன் பண்ணால் போதும். எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ப்ரோ ப்ரோ என்ன எங்களை மாதிரின்னு எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க? உங்களை மாதிரிலாம் ஆக முடியுமா? சரியா, என்ன மாதிரி தான் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனோன்னே எங்கள் வேலையெல்லாம் ஈஸி ஆகிடுச்சு. ஜஸ்ட் பிக்கப் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் அஸ். இந்த மாதிரி என் தங்கச்சிகிட்ட பேசினா செருப்பாளி அடிப்பா. ஆமாம் ப்ரோ, கரெக்டு ப்ரோ. நிறைய வாங்கியிருப்பான் போலியே. இங்கே எதுனா வேணுமா? ஆ இல்லை, கடையில் எதுனா வேணுமான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, ஐ அம் ஃபினிஷ். ஆ வாங்கின வரையும் போதுமாப்பா. இன்ஸ்டா பயோ போஸ்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் இதெல்லாம் 360 செக் பண்ணிட்டு தான் ப்ரோ நாங்கள் கேமே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ. அப்படிலாம் இல்லை, ஆனால் நிறைய நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. இருக்காங்க ப்ரோ. ஆனால் ஹாய்ன்னு அனுப்புகிற ஒரு மெசேஜுக்கு ஜஸ்ட் ஒரு ரிப்ளை பண்ணால் போதும். எனக்கு பயம்லாம் இல்லை. இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிட்டு சொல்லுங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோன்லாம் வாங்கி அடிக்கடி செக் பண்ணு. டோன்ட் லெட் ஹர் அலோன். இது எல்லாத்தையும் விடவும் முக்கியமான விஷயம், யூ ஷுட் பி த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபார் ஹர். நான் உங்கள் ஃபோனை செக் பண்ணுங்கள்லாம் சொல்லலை, ஆனால் நீங்கள் ஃபோனை செக் பண்ணலன்னா உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்த நிலமை உனக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன், வேற ஒன்றும். சரி ப்ரோ, நான் வரேன் நெக்ஸ்ட் வீக். தாஜ் ஓகேவா? போய் தொலைஞ்சாப்பா நல்ல வேலை. முதல்ல போய் அவன் மொபைல் வாங்கி செக் பண்ணணும். ஹலோ, ஆ எங்கடி இருக்க? டவர் பார்க்குவா, மொபைல் முக்கியண்டி. வாடா. த க்ரூஷியல் பார்ட் இன் லவ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு தனியாக உட்காந்து ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன தோணும்? எதுக்கு ஃபோனை பார்த்து சிரிக்கிறா? தண்ணி தண்ணி எடுத்துடுவா. ஒன் நிமிட் சார். கூலிங்கே இல்லை. சாப்பிடுடா. இன்னும் போனே கீழே வைக்க மாட்டா? ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி இருந்தா? இருக்காது இருக்காது. உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்த நிலைமை உனக்கும் வர வாய்ப்பு. தண்ணி குடி. இப்ப பார்த்து ஃப்ரிட்ஜ்ல வேற தண்ணி இல்ல. நான் உள்ள போய் கொண்டு வரேன் ஜீவா. நம்ம போட்டோஸ் தானே பாக்குற? இரு இந்தா, அப்புறம் சாப்பிடலாம். இங்க பாரு, இந்த போட்டோஸ் பாரு. இது எப்ப எடுத்தோ ஞாபகம் இருக்கா? இதான் என்னோட ஃபேவரட். ஏய் இது பாரு, இது பாரு, இது எடுக்கும் போது அன்னைக்கு நமக்கு செம்ம சண்டை இல்ல. சாப்பிடு சரியா? பொட்டு கூட வைக்க தெரியல, அது தள்ளி போயிடுச்சு. சரி, ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோ. நான் என்னடா யூஸ் பண்ணுறேன்? ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அவ்வளோதானே? அதில் தானே பிரச்சனையே. சரி கம்மியாக யூஸ் பண்ணு. ஏய் ஆ
இன்னொரு வாட்டி மறந்துட்டு போன கட்டிக்கோ. பை. ஒரே ஒர்க் ஆகுதுராப்பா. சரி ஃபோன் ஆச்சு பாப்பா. இவதானா காலையில் தான் சொல்லிட்டு வந்தேன் ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணுன்னு. அதுக்குள்ளே இன்ஸ்டால போஸ்ட் கமெண்ட்ஸ். இந்த நாயா, இந்த நாய்க்கு வேறு வேலையே இல்லை. கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சோன் டீயரும் ஆயிருன்னு. ஆ, இது யாரு? கிஸ்ஸிங் எமோஜி கமெண்ட்ல. எவன்டா அவன்? டே, அவ என் ஒய்ஃப்டா. முதல்ல இவ்வளோ சொல்லணும். பிஸி பிஸி என்ன பிஸி? நீ ஹலோ ரிங்க பிஸி 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 பிஸ் பிஸி இப்பயும் பிஸியாக தான் இருப்பேன் தெரியும் எனக்கு. சத்தியம் போன் எத்தனை மரம்? போனா ஐயோ வண்டி எத்தனை மரம்? வைடா ஜீவா சார் தானா? ஏய் சொல்லுடா. ஏய் இவ்வளவு நேரம் நேரி பண்ணிட்டு இருக்க, யார் கூட பேசிட்டு இருக்க? சிதி கூட பேசிட்டு இருந்தேன். சரி கால் பண்றல, அட்டெண்ட் பண்ண வேண்டியதானே? அவங்க கிட்ட முக்கியமா பேசிட்டு இருந்தேன், எப்படி வெயிட் பண்ண வைக்கிறது? சரி சிதி கூட தான் பேசிட்டு இருந்தியா? ஆமா சிதி கூட தான் பேசிட்டு இருந்தேன். என்ன சந்தேகமா கேக்குற? ஏய் சி லூசு, நான் போய் சந்தேகம். என் கரெக்டர் உனக்கு தெரியும்ல, நான் போய் சந்தேகப்படணும். என்ன போய்? அதானே பார்த்தேன். சரி ஃபோன் இருக்குல்ல, அதுல டைல்டு கால்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் அதோட ஸ்கிரீன்ஷாட் கொஞ்சம் அனுப்பேன். எதுக்கு? இல்ல எதுக்குண்ணா? ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான். ஃபோனை வை. வைஃப் மேலே சந்தேகப்பட்டு ஸ்க்ரீன்ஷாட் கேட்டு தீம் பார்க்க தான் கேட்டேன்னு சொல்லி அவமானப்பட்டப்புறம் இதுதான் நடக்கும். தெரியாது ஓ, நீ ஸ்கிரீன்ஷாட் கேட்டதை மறைச்சிட்டு இப்போ இந்த போஸ்ட்டை பற்றி பேசுறியா? சரி உனக்கு எத்தனை டைம் கேர்ள்ஸ் கிட்டேருந்து கால் வரும், கேட்டால் ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறேன்னு சொல்லுவேன், அதை பற்றி நான் அதை கேட்டிருக்கேனா? அப்படி பார்த்தா நீ கூட்டா பசங்க கிட்ட பேசுவேன், கேட்டால் பாய் பெஸ்ட்னு சொல்ல, அதை பற்றி நான் கேட்டிருக்கேனா? என்னதான் பிரச்சனை? சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணு. ஏய் நான் சோஷியல் மீடியாவை எவ்வளோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன்னு தெரியுமா? எதனா அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தால் கூட யாருன்னு பார்த்துட்டு அன்னோன் பர்சனாக இருந்தால் பிளாக் பண்ணிடுவேன். அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தால் ரிப்ளை பண்ணுறியா? யாரும் தெரியாதங்கிட்ட நீ எதுக்கு பேசுகிற? முதல்ல ஏ ஃபோனை கூட பாஸ்வேர்டு கூட பாஸ்வேர்டு கொடு. நிறுத்து ஜீவா, ரொம்ப பண்ணுற. உனக்கு சோஷியல் மீடியாவோட பவர் தெரியலண்ணே, நீ நேரில் பேசுகிற பார்த்தியா அது அப்படியே காத்தோட போயிடும். ஆனால் சோஷியல் மீடியா இருக்கே அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோ, அது என்ன வேணா பண்ணும். இப்போ என்னதான் பிரச்சனை? ஆ, நீ வந்து டெய்லி மார்னிங் யூஸ் பண்ணுற பார்த்தியா அதை நிறுத்து, லேட் நைட்ல ஃபோன் யூஸ் பண்ணுற பார்த்தியா அதை நிறுத்து, அன்னோன் நம்பருக்கு ரிப்ளை பண்ணுற பார்த்தியா அதை நிறுத்து, தோ தோ இந்த ஃபோனை கையோட ஒட்டியேஷனுங்கிற பார்த்தியா இதை நிறுத்து முதல்ல விளங்கும். புதுசாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற ஜீவா. ஐ அம் நாட் கண்ட்ரோலிங் யூ, just protecting you. I know how to protect myself.
ஐயோ கிளம்பிட்டான். இந்த பைக் சவர் எங்கே வச்சுன்னு சொல்லி. ம், எவ்வளோ சண்டை வந்தாலும் இதை மட்டும் மறக்காத, என்னையே மறந்த மாதிரி இருக்கு. போ அப்படி. என்னடா ஆச்சு உனக்கு? நேத்தனமோ சொன்ன உன்னே உனக்கு பார்த்துக்க தெரியும்னு இப்போ எதுக்கு வந்து வாட்ச் கட்டுற? அது ஏதோ கோவத்தில் சொன்னேன், அதுக்குன்னு வாட்ச் உடைப்பியா? வாட்ச் தானே, என்ன இப்போ? ஓ, அது உனக்கு வெறும் வாட்ச் தான் இல்லை, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எங்கள் அப்பா நீ அப்படி நினச்சனால தான் அந்த வாட்சை நான் உனக்கு கட்டி விட்டேன். ஆனால் உனக்கு அப்படி தெரியலல்ல. சரி விடு ஜீவா. அப்படிலாம் இல்லை, தெரியாமல் தட்டி விட்டேன். தெரிஞ்சு தான் செஞ்ச. ஓ அப்படியா? ஆமாம், தெரிஞ்சதை தட்டி விட்டேன். இப்போ என்ன இதுக்கு? ஏன் ஜீவா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணுற, இப்படிலாம் பேசுகிற? எல்லாம் உனால் தாண்டி, உன்னால் என் நிம்மதி போச்சு. வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அவ்வளோவே ஒழுங்காக தூங்க கூட முடியல. என்னை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்வியே ஜீவா. ஆமாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. நீ ஏன் மேலே பாசம் கட்டுறீல, இந்த ஃபோன் மேலே பாசம் கட்டுறேன்னு தெரியல. இவ்வளோ நீ பண்ணிட்டு இப்போ இந்த வாட்ச் உடஞ்சதை வச்சு நீ ஏன் மேலே பேசுறியா? ஓ, வெறும் வாட்சா? கடைசி வரைக்கும் உனக்கு புரியல அந்த வாட்ச் எனக்கு எவ்வளோ வேல்யூன்னு. இவ்வளோ பேசுறியே, ஒரு தடையாச்சும் இந்த ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் நீ சொல்றியா? எதுக்கு ஜீவா சொல்லணும்? உனக்கு மேலே நம்பிக்கை இல்லை, சந்தேகப்படுற, அதனால தானே? சந்தேகப்படலடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த சோஷியல் மீடியா இருக்கே, அது ரொம்ப மோசமானது. இப்போ நான் சொல்றதை நீ கேட்கல. என் ஃப்ரெண்டுக்கு வந்த நிலைமை நாளைக்கு நம்மளுக்கும் வரும். ஏய், நீ என்ன போயிடுவாடி, ஆனால் தான் நீ சொல்கிற கேளுடி. என் மேலே நம்பிக்கை இல்லாதனால தானே ஜீவா நீ இப்படிலாம் பேசுகிற? உன் அனார்கலி உன்னை விட்டு போக மாட்டான்னு உனக்கு தானே தெரியணும். நான் சொல்கிறது உனக்கு புரியாதா? லெட் செப்பரேட். என்ன? பிரிஞ்சிடலாம். நீ என்னை சந்தேகப்பட்ட, திட்டுன்னு, கேவலமாக பேசின, அப்பெல்லாம் கூட உடஞ்சி போகாதண்ணா. நீ இந்த வாட்ச் தூக்கி போட்டு வெறும் வாட்ச் தான் சொன்ன பத்தியா? அப்பவே அன்னார்கலி உடஞ்சிட்டான். இவ்வளோ சொல்லி உனக்கு புரியல? எனக்கு நீ வேணா, இந்த வீடு வேணா, வேற எதுவும் வேணாம். லவ் பண்ணும்போது தெரியாது, உண்மையாக லவ் பண்ணிட்டு பிரிஞ்ச அப்புறம் தான் தெரியும். லவ் இஸ் பெயின். என் காதலும் உன் காதலும் அகத்தியன் எழுதிய எழுத்துக்கள். பேரழிவு நேரினும் அழியாத காவியம் அடி. என் காதலும் உன் காதலும் அகத்தியன் எழுதிய எழுத்துக்கள். பகலிலும் இருள் சூழ்ந்த அதிசயம், இது அகத்தியனே எழுதாத காவியம். உலகமே ஓர் அறையான துயரம், என் கவிதையில் இலக்கணம் இல்லா தருணம். தப்பு பண்ணிட்டோம். நீ, நான், நம் வீடு, தனிமை. நாம் இன்னும் நம் கவிதை, நான் நீ நானது, இது நாம் செய்த பிழை. நாம் என்று நான் கூற தகுதியிழந்து தவிக்கிறேன். இருப்பினும் என் காதலும் உன் காதலும் அகத்தியன் எழுதிய எழுத்துக்கள். பேரழிவு நேரினும் அழியாத காவியம் அடி. I'm gonna leave.
நீ எத்தனை வாரம் தான்டா இங்கே இருப்ப? கிளம்பி உங்க வீட்டுக்கு தான் போயேன்டா. உனக்கு பிடிக்கலாம் சொல்லுப்பா, இப்பயே கிளம்பி அங்கே நான் போயிடுறேன். எப்பாடே நீ எவ்வளோ நாள்னாலும் இங்கே இருப்பா. சரியா, நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சதை சத்தம் போட்டு ஊற கூட்டாது, ஓகேவா? டே பாப்பா, கல்யாண பொண்ணுங்க தனியா புருஷனை விட்டு ரொம்ப நாள் வீட்டுல இருக்க கூடாதுடா. வீட்டுக்கு கிளம்பி போடா. அவன் தானே சண்டை போட்டான், அவனே வந்து கூட்டு போட்டும். என்னமோ பண்ணு, நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். வீரப்பா வந்துட்டு சோகமா கிடப்பானுங்க. வர வர டல்லாயிட்டே போற, சரியா தூங்குறது இல்லையா? என்ன ரீசன்? அனார்களி அவ இல்லாம நீ இல்ல. நீ இவ்வளோ அடம் பிடிக்கிறியே, மாப்பிள்ள பாரு பிரிஞ்சிருக்க மனசு இல்லாமல் கொரியர் அனுப்பியிருக்காரு. இங்கே வச்சுட்டு போகிறேன், வேணும்னா பாரு. நீ பிரிக்காமல் இருக்க மாட்டே. இனிமேல் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும். இதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி சின்ன இடைவேளை கூட இருக்கும். நம்ம மேரேஜ் லைஃப் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜீவா, ஜீவா இருட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜீவா அனார்களி, சாரிடி 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 சாரிடா, ரொம்ப தப்பு பண்ணிட்டு மன்னிச்சுக்கோடி. சாரி, இல்ல நான் தான் தப்பு. சாரி மனுஷரே, ரொம்ப தப்பு. சாரிடா சாரி சாரி சாரி. இல்லடா நீ தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். இல்ல நான் தான் தப்பு. சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப தப்பா பண்ணிட்டு எனக்கு இப்பதாண்டி புரியுது. நீ இல்லாம இருக்க முடியாது எனக்கு இப்பதாண்டி புரியுது. சாரி, இந்த ஏழு நாள் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாரி சாரி சாரி. நான் அப்ப சொன்னல, உன்னை பார்த்த என் லைஃப்ல சந்தோஷமே போயிடுதுன்னு. ஆனா இப்ப சொல்றேன், உன்னை பார்த்தா மட்டும்தான் என் லைஃப்ல சந்தோஷம் எனக்கு இப்பதாண்டி புரியுது இந்த ஏழு நாள்ல. சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுடா. இப்போ நான் உங்ககிட்ட லவ் யூ சொன்னா என்ன சொல்லுவேன்? பா, லேட் ஆயிட்டேன். சிரிக்காத, இத்தனை நாள் என்ன விட்டு நீ தனியா இருந்தல்ல. நீ மட்டும் என்னவா வாட்ச உடைச்சியே, அட்லீஸ்ட் அதை ரிப்பேர் ஆச்சு பண்ணியா? என்ன மட்டும் சொல்லுவான் அந்த காரன். சாரி. கடிகாரம் சீராகிவிட்டது, ஆனால் என் மணி நேரம் நின்றுவிட்டது. காரணம் நீ இல்லை. சாரிடா. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடி. போனை பார்த்தாலே பயமா இருக்கு. ஊர்ல நடக்கிற கெட்ட விஷயம்லாம் நமக்கும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. போன் யூஸ் பண்றவங்கள பார்த்தாலே அவங்க கெட்டவங்களோன்னு நினைக்க தோணுது. இந்த சோசியல் மீடியா நினைச்சாலே என்னமோ பண்ணுது. இந்த ஜென்ரேஷனும் சோஷியல் மீடியாவும் தான் இப்படி ஆக்கிடுச்சோன்னு தோணுது. விட்டா பைத்தியம் ஆகிடும் தோணுது. என்னை நீதாண்டி காப்பாற்றணும். நான் உங்க கூட பழைய மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நம்ம மேரேஜ் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணணும். என்னை நீதாண்டி காப்பாற்றணும். நீ என் கூடவே இருக்கணும். என்னை காப்பாத்துறி அனார்களி. அனார்களி இருக்கேன்டா. Thank you.
ப்ராப்ளமும் இல்லை, அம்மாவுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், வா பேசலாம். ம், ஆ உடனே வரேன், ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். டாக்டர்? ம், ஒரு ஒன் அவர் ஆகும். சொல்லுங்கம்மா, மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன தேடி வந்திருக்கீங்க சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஏதோ சண்டைன்னு வேற அம்மா சொன்னாங்க. ஃபோன், அதனால தான் எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆச்சு. அவன் சொல்கிறத நான் அப்போவே கேட்டிருக்கணும், நான் பண்ண தப்பால. இப்போ நான் ஃபோன் மேலே அதிகம் பாசம் காட்டுறேனா இல்லை அவன் மேலே அதிகம் பாசம் காட்டுறேனான்னு தெரியாமல் போச்சு. இப்போ அவன் மைண்ட் செட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே கெட்டவங்கன்னு நினைக்க தோணுதுன்னு சொல்கிறான். சந்தேகப்பட வேற ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஸோ சேம் ப்ராப்ளம் விச் இஸ் ரூலிங் திஸ் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. சில பேர் அதை பற்றி பேசி சண்டை போட்டு உங்களை மாதிரி ஒரு சொல்யூஷனை தேடுவாங்க. சில பேர் கடைசி வரைக்கும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சொல்லாமல் கேட்காம தப்பான முடிவு எடுத்துருவாங்க. நீ சந்தேகம்னு சொன்னி, அது சந்தேகமே இல்லை, ஒரு பயம்தான். இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், சைடில் டிவியில் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை கடத்தி அபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் வரும். அப்போ பயப்படுவாங்களா சந்தேகப்படுவாங்களா? மோஸ்ட்லி கேர்ள்ஸ் லவ்வில் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் ட்ரஸ்ட்டு தான். பசங்க அவங்கள ரொம்ப நம்பணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இங்கே நிறைய பேர் அந்த ட்ரஸ்ட்டை வச்சு கேம் ப்ளே பண்ணுறதுனால பசங்களோட நம்பிக்கையும் தேய ஆரம்பிச்சிடும். என்ன புரியுதா? பசங்களும் நிறைய பேர் ஒர்க்கில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுற பேரில் பேட் ஹேபிட்ஸ் என்ஜாய்மெண்ட்னு சுற்றுவாங்க, ஒய்ஃபை மறந்துடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி தனிமையாக இருக்கும்போது மனசும் கையும் எதை தேடும்? ஃபோனை தானே தேடும். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் டாக்டர்? கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா? இல்லை இல்லை, நீங்கள் இருங்க. சொல்றா. திரும்பி வந்துட்டாங்க கேள்விப்பட்டேன். ஆமாடா, சூப்பர், நான் வந்துட்டா. எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட். வேர்ல்டுனா வேர்ல்டு இல்லை, உங்கள் பக்கத்தில் உங்களை சுற்றி இங்கே நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்கள் கையில் இருக்க சின்ன டப்பாவையும் 4 சுவரையும் தாண்டி வெளியே வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே நிறையா இயற்கையான விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அந்த இயற்கையெல்லாம் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஸோ மேக் இட் ஃபாஸ்ட். நீங்கள் சொல்கிறது புரியுது டாக்டர், தப்பு எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் தான். இனிமேல் நான் என் ஜீவாவை பத்திரமா பார்த்துக்கிறேன். அவனை பாரு, உன் ஜீவாவை பாரு, எப்படி சிரிச்சிட்ருக்கான்னு பாரு. திஸ் இஸ் யுவர் ஜீவா. இந்த சொசைட்டி அண்ட் ஃபோன் தான் அவனை அப்படி ஆக்கிடுச்சு. இப்போ நீ தான் சரி பண்ணணும். ஜஸ்ட் வாக் வித் ஹிம் ஃபார் அ வைல். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 2 நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை இட், ஏ டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட். Thank you.
எப்படா வீக்கெண்டில் ஃபோனே எடுக்க மாட்டேன். சாரிடா, வீக்கெண்ட் வந்தாலே நாங்கள் நாட் ரீச்சபிள் தான். இப்படிதான் வாழணும்னு நாங்கள் சொல்லலை. இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைச்சு பாருங்கன்னு தான் சொல்கிறோம். ஜஸ்ட் ட்ரீம் இட்.